வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜர் இன்ஃபர்மேஷன். அமெரிக்காலலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சால் போதுங்க, ஈஸியாக அதுக்கு அடுத்த ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 911. ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் நம்ம இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எமர்ஜென்சியில் நிறைய பேருக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. இப்போ திடீர்னு நம்மளே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இது யாருக்கு கால் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு அந்த மைண்டே நம்மளுக்கு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அப்படி இருக்க டைமில் நம்ம ஒரே ஒரு நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் அப்படின்றப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ 112 அப்படின்ற நம்பர், எமர்ஜென்சி நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், செப்பரேட்டாக எந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போலீஸ் கால் பண்ணோம்னா 100 கால் பண்ணுவோம், ஆம்புலன்ஸ்க்கு 108, ஃபயர் சர்வீஸ்க்கு 101. இப்படி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் தனித்தனி நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த 112 நம்பர் வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எந்த மாதிரி எமர்ஜென்சி எந்த மாதிரி சிச்சுவேஷன்னாலும் இவங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னா இவங்க நமக்கு உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த 112 நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்றப்ப உங்க போனுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை. உங்க போன்ல வந்து நெட்ஒர்க்கே இல்லைனா கூட, ரேஞ்சே இல்லைன்னா கூட பரவாயில்ல. சப்போஸ் இங்க நீங்க ஏர்டெல் சிம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற ஏதாவது ஒரு நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி அந்த கண்ட்ரோலர் ரூமுக்கு போய் அந்த கால் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அப்படி பேசும்போது அவங்க என்ன கேட்பாங்க, உங்களுக்கு வந்து என்ன எமர்ஜென்சி அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்ஷனோ அதை வந்து உடனுக்கு உடனே எடுத்துருவாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெசேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை இன்னும் கடைசி வரைக்கும் பாருங்க, இன்னும் சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நிறைய நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃபோனில் நீங்கள் எமர்ஜென்சி நம்பருக்கு கால், நீங்கள் இப்போ எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்குமே நம்ம பேட்டர்ன் போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அந்த பேட்டர்ன் நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கீழே எமர்ஜென்சி அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்க பாருங்க, நான் எமர்ஜென்சியில போய் நான் 100 அப்படின்ற நம்பருக்கு டைப் பண்ணி டயல் பண்றேன். ஸோ கால் டிடன்ட் கனெக்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் 112 நம்பருக்கு கால் பண்றேன், ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடுது. ஸோ இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் போடணும்ன்ற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி நம்பருக்கு. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனாக நீங்கள் 100, 108, 101 இந்த நம்பரெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. 112 அப்படின்ற நம்பர் தெரிஞ்சால் போதும், எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனையும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம எல்லாத்துக்குமே தெரியாத விஷயங்க, நம்ம நார்மலாக நடந்து போயிட்டுருக்கப்ப திடீர்னு நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அன்கான்ஷியஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட விஷயத்தை யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபோன். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றனால அவங்க வந்து பின்ன ஓப்பன் பண்ணாமல், அதாவது பாஸ்வேர்டு போடாமல் யாருக்குமே கால் பண்ணவே முடியாது. ஸோ அப்படின்ற சுச்சுவேஷனை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் போய் கான்டாக்ட்ஸில் போய் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த குரூப்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நாட் அசைன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கும். ஆனால் அதை எடுத்துட்டு எமர்ஜென்சி கால் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்தெந்த கான்டாக்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து அசைன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு உங்கள் ஒய்ஃப் நம்பர் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம், உங்கள் சன் நம்பர் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க, உங்களோட ஃபோனை எடுத்து யாராவது உங்கள் வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்கள் ஃபோனை எடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சில டைமில் வந்து எமர்ஜென்சி நம்பர் போடும் இல்லையா. ஸோ அந்த எமர்ஜென்சி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் மேலே வந்து நிற்கும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கான்டாக்ட் வந்து நிற்கும். ஸோ அந்த கான்டாக்டை நம்ம கிளிக் பண்ணி டயல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாஸ்வேர்டு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஸோ கால் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்பயே உங்கள் ஃபோனில் யாரோட நம்பருக்கு வந்து நீங்கள் யாரோட நம்பரை வந்து எமர்ஜென்சி நம்பராக அசைன் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணி இப்பயே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டோம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டா நம்மளோட ஃபோனை எடுத்து உங்களோட யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும்னா ஈஸியாக இன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் யாருக்குமே அவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.